டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் ஒன் ரிலேஷன் ஒன்ல செவன்த் சம் நம்ம பார்க்க போகிறோம் நம்பர்ஸ் லெஸ் தென் எயிட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் நம்பர்ஸ் லெஸ் தென் எயிட் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஈவன் பிரைன் நம்பர்ஸ் இதில் மொத்தம் ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் சம் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஏபிசி அதில் அந்த செட்டில் என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஏ ஏ என்ன இருக்குரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட் நேச்சுரல் நம்பர்ஸ்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஹோல் நம்பர் அப்படின்னா தான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன்லேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் பட் எது வரைக்கும் எழுதணும் லெஸ் தென் எயிட் லெஸ் தென் எயிட்னா எயிட்டை விட கம்மி எயிட்டோட கம்மினா என்ன செவன் ஸோ ஒன்லேருந்து நம்ம எது வரைக்கும் எழுதிக்கலாம் எது வரைக்கும் எழுதிக்கலாம் செவன் வரைக்கும் எழுதிக்கலாம் இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பி பி எதுல இருக்கணுமா செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன எந்த நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆகுதோ இல்லைன்னா ஒன் அதால டிவைட் ஆகுதோ இந்த ரெண்டாவது மட்டும்தான் டிவைட் ஆகும் அதே அதே நம்பரால் டிவைட் ஆகணும் இல்லை ஒன்னால டிவைட் ஆகணும் இந்த நம்பர் தான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இவங்க என்ன சொல்றாங்க பிரைம் நம்பராக இருக்கணும் ஆனால் எயிட்டா இருக்கணும் பிரைம் நம்பர் என்னென்ன டூ த்ரீ ஃபைவ் செவன் செவனுக்கு அப்புறம் லெவன் லெவனுக்கு அப்புறம் தேர்ட்டின் இதெல்லாம் எயிட்டை விட அதிகமாக போகுது அவங்க எயிட்டை விட கம்மியாக தான் எழுத சொல்கிறாங்க அதனால் டூலேருந்து செவன் வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர் எழுதிக்கலாம் அடுத்து சி என்ன செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பட் என்ன பிரைம் நம்பர் ஈவன் பிரைம் நம்பர் ஈவன் பிரைம் நம்பர் ஒன்னே ஒன்று தான் அது இந்த டூ மட்டும்தான் தான் வேற எந்த பிரைம் நம்பரும் ஈவன் கிடையாது ஸோ சி ஈக்குவல் டு என்ன அது டூ இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் செம்ம போடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம் எல்ஹெச்எஸ் என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் ஏ என்னது ஒன்லேருந்து டூ த்ரீ ஃபைவ் செவன் கரெக்டா இப்போ இதை இன்டர் செக்ஷன் பண்ணால் என்ன பண்ணணும் இன்டர் செக்ஷன் என்ன ரெண்டத்துலையும் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அந்த நம்பரை மட்டும்தான் அழுது எந்த இதெல்லாம் காமனாக இருக்குது டூ த்ரீ ஃபைவ் செவன் இதெல்லாம் காமனாக இருக்குது டூ த்ரீ ஃபைவ் செவன் டூ த்ரீ ஃபைவ் செவன் வேறு நம்பர் காமனாக இருக்கா இல்லை அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது அதை இதோட கிராஸ் பண்ணணும் சியை யோட கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அதுக்கப்புறம் தான் கிராஸ் சி அதனால ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சி இந்த டூவோட பேர் பண்ணணும் ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி அப்படின்னா 2 டூவோட டூ பேர் பண்ணணும் அடுத்தது த்ரீ டூ த்ரீ கமாட் டூ கமா டூ செவன் கமா டூ இது ஈக்வேஷன் ஒன்றுன்னு வச்சுப்போம் அடுத்தது ஆர்ஹெச்எஸ் என்ன RHS equal டூ ஏ cross சி intersection பி க்ராஸ் சி ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் சி பாப்புமா ஏ சி என்ன சொல்கிறாங்க ஏவையும் சி யையும் கிராஸ் பண்ணணும் ஏல இருக்கிற ஒரு ஒரு நம்பரையும் சியோட ஜோடி சேர்க்கணும் சியில் நமக்கு டூங்கிற ஒரு நம்பர் தான் இருக்குது அதனால் ரொம்ப ஈஸி ஒன் கமா டூ டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபோர் கமா டூ ஃபைவ் கமா டூ சிக்ஸ் கமா டூ செவன் கமா டூ ஏக் ராசி கிரமிச்சாச்சு அதே மாதிரி பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம் பிஐ சி கிராஸ் பண்ண பியில் இருக்க ஒரு ஒரு நம்பரையும் சியோட பேர் பண்ணணும் டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபைவ் கமா டூ செவன் கமா டூ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணணும் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு இன்டர் என்ன சொன்னேன் இன்டர்செக்ஷன் என்ன ரெண்டுத்துலையும் காமனாக என்ன இருக்கோ அதை எழுதணும் ஒன் கமா டூ இங்கே இருக்கா இல்லை டூ கமா டூ இங்கே இருக்கா இருக்குது டூ கமா டூ இருக்குது அடுத்து த்ரீ கமா டூ இருக்கா இருக்குது அடுத்தது ஃபோர் கமா டூ இருக்கா இல்லை ஃபைவ் கமா டூ இருக்கா இருக்குது சிக்ஸ் கமா டூ இருக்கா இல்லை அடுத்து செவன் கமா டூ இருக்கு ஸோ இந்த நாலு பேர் தான் நம்ம எழுத போகிறோம் என்னென்ன பேர் எழுத போகிறோம் டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபைவ் கமா டூ செவன் கமா டூ புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த எட்டை எழுத வல இந்த ரெண்டு இதுக்கு இந்த ஒன்று இந்த ரெண்டு காமனாக ஒன்று இந்த ரெண்டுக்கு காமனாக ஒன்று இந்த ரெண்டுக்கு காமனாக ஒன்று எழுதுனா போதும் இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ எது எது ஈக்குவல் ఎల్ హెచ్ఎస్ ఈక్వల్ టు ఆర్ హెచ్ఎస్ దోర్ కొన్ ఎక్క ఇంటర్సన్ బి క్రాస్ ఈక్వల్ టు ఏ క్రాస్ ఇంటర్సెక్షన్ బి క్రాస్ ఆన్సర్ వందా థ్యాంక్ యూ